அன்பு இந்த பொதுக்குழுவுடைய அவைத்தலைவருடைய அனுமதியோடு அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களின் சார்பாக கையொப்பமிட்டு கொடுக்கப்பட்ட இந்த கோரிக்கை மனுவை இந்த பொதுக்குழுவிலே கழகத்தினுடைய அவைத்தலைவருடைய அளிக்கிறேன். விடுனர் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பெறுநர் திரு தமிழ்மகன் உசேன் அவர்கள் தற்போது கழகத்தினுடைய அவைத்தலைவர், திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கழக ஒருங்கிணைப்பாளர், மூன்று திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கழக இணை ஒருங்கிணைப்பாளர். வணக்கம். இன்று 23/6/22 திருவள்ளூர் மாவட்டம் ஸ்ரீவாரி வெங்கடாஜலபதி திருமண மண்டபத்தில் தற்காலிக அவைத்தலைவர் திரு தமிழ்மகன் உசேன் அவர்கள் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த பொதுக்குழுவில் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள 2190 பொதுக்குழு உறுப்பினர்களால் கையொப்பமிட்டு கொடுக்கப்பட்டு உள்ள பொருளை விவாதிக்கு கோரிக்கை வைக்கிறோம். கழகம் தற்போது உள்ள நிலை குறித்தும் குறிப்பாக இரட்டை தலைமையால் கழகத்திற்கு ஏற்பட்டுள்ள பின்னடைவுகள், சங்கடங்கள், நிர்வாக சிக்கல்கள் பற்றியும் ஆளும் திமுக அரசையும் கட்சியையும் பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் இரட்ட தலைமையால் கடுமையாக எதிர்த்து செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டு உள்ளது. இதனால் கழக தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களிடையே மிகுந்த ஏமாற்றமும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது. இரட்ட தலைமையின் முரண்பாடான, தெளிவில்லாத, ஒருங்கிணைப்பில்லாத செயல்பாட்டால் தொண்டர்களிடையே மிகப்பெரிய சோர்வு ஏற்பட்டுள்ளது. எதிர்கட்சியாக உள்ள இந்த நிலையில் 100 ஆண்டுகளானாலும் கழகம் நிலைத்து நின்று மக்கள் பணியாற்றும் என்ற அம்மா அவர்களின் ஆசை ஈடேற வேண்டும் என்றால் புரட்சி தலைவி எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களை போன்று வலிமையான, தைரியமான, தெளிவான ஒற்றை தலைமை ஏற்படுத்தப்பட வேண்டும். எனவே இப்பொதுக்குழுவில் இரட்டை தலைமையை ரத்து செய்துவிட்டு ஒற்றை தலைமையின் கீழ் தொண்டாற்றுவது சம்பந்தமாக விவாதித்து பதிவு செய்ய வேண்டும் என்றும், இந்த பொதுக்குழுவிலே அடுத்த பொதுக்குழுவுக்கான தேதியை முடிவு செய்து அறிவிக்க வேண்டும். தொண்டர்கள் சார்பாகவும் பொதுக்குழு உறுப்பினர்கள் சார்பாகவும் தாய்மொழியுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். கழக அவைத்தலைவர் டாக்டர் தமிழ்மகன் உசேன் அவர்கள் உரையாற்றுவார்கள்.